பன்னெண்டாம் நூற்றாண்டுகளில் உலகமே பயந்து நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான எம்பையராக இருந்த மங்கோலியன் எம்பையர் பதிமூணாம் நூற்றாண்டுகளோட மத்திய பகுதிகளில் சிவில் வார் காரணமாக நாலு துண்டுகளாக பிரிஞ்சிடுறாங்க. இவங்கள செகட்டாய் கனட்டுன்னு சொல்லுவாங்க. ஈஸ்டில் சிங் எம்பையர்லேருந்து கோல்டன் ஆர்மர் வரைக்கும் இருந்த நிலங்களை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சென்ட்ரல் ஏஷியாலேயும் இவங்க தான் டாமினேட் பவராக இருந்தாங்க. அடுத்து இவங்களால் இவங்களோட எம்பையரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அது சவுத் வழியாக மட்டும்தான் முடியும், அதாவது இந்தியா வழியாக. இஸ்லாமிக் உலகமே பயந்து நடுங்கின மங்கோலியர்களோட படையெடுப்பை இந்தியா எப்படி தாக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிற முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். டெல்லி சுல்தானேட் குரும் எம்பையரோட மிச்ச மீதியிலிருந்து உருவாச்சுன்னு சொன்னோம். ஏன்னா குரும் எம்பையர் பீக்கில் இருக்கும்போது ஆப்கானிஸ்தான்லேருந்து மாடர்ன் டே பெங்கால் வரைக்கும் இருந்த நிலங்களை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் குரும் எம்பையரோட அரசரான முகமது இறந்ததுக்கப்புறம் அவரோட நிலங்கள்லாம் அஞ்சு தனிப்பிரிவுகளாக பிரிஞ்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் இந்தியாவில் இருந்த பகுதிகள்லாம் கன்சாலிடேட் பண்ணி டெல்லி சுல்தானேட்னு ஒரு புது சுல்தானேட் உருவாகுது. இதோட அரசராக இருக்கிறவரோட பேர் தான் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் பேர் ரொம்ப பெருசாக இருக்குது. இவர் டெல்லி சுல்தானேட்னு ஒரு புது எம்பையரை உருவாக்கியிருந்தால் கூட நார்தன் சைடில் இருந்த எம்பையர் கூடலாம் நல்ல நட்பு வச்சுட்டு ஃபாரின் பாலிசிலாம் ஈஸியாக வச்சுருந்தார். இந்த நேரத்தில் தான் 1200களில் ஜங்கிஸ்கான் ஒரு பெரிய பவராக உருவாகிட்டு இருந்தார். அவர் ஏஷியாவில் இருந்த பெரும் நிலங்களை கேப்சர் பண்ணிகிட்டே வரும்போது கழிஸ்மன் இளவரசரான ஜலாலுதீன் பர்னுவை கொட்டத்துக்காக இந்தியாவோட பார்டர் வரைக்கும் வந்திருந்தார். ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, அங்கேருந்து நிறுத்திட்டு அவரோட இன்வெஸ்டன்ஸ் எல்லாம் மறுபடியும் ஈஸ்டை நோக்கி திரும்பிடுறாரு. இந்த இடத்துல தான் ஹிஸ்டோரியன்ஸ் பல விஷயங்களை திருச்சியும் மாற்றியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட புது பவராக எமர்ஜான டெல்லி சுல்தானேட் மங்கோலியன்ஸை தோக்கடிச்சிடறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மங்கோலியன்ஸோட ஹிஸ்டோரியன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜங்கிஸ்கானுக்கு ஆல்ரெடி அந்த நேரத்தில் உலகத்தோட பிரம்மாண்டமான இடத்த கேப்சர் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்டில் அவங்க சைனாவை நோக்கி இன்வெஷனுக்கு போகணும் அப்படின்றதுனால இந்தியா மாதிரியான புது நிலங்கள் அவர் போர் செய்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மங்கோலியன்ஸோட ஹிஸ்டோரியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. எதோ இருந்தாலும் ஜங்கிஸ்கான் இந்தியா விட்டு திரும்பி தாங் எம்பையரை தாக்கிறதுக்காக ஈஸ்டை நோக்கி போயிருக்கும்போது 1227 இறந்து போயிடுறாரு. ஆனால் கிரேட் கானான ஜங்கிஸ்கான் இறந்ததுக்கப்புறம் கூட அவரோட சந்ததிகள் அவரோட பணியை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. உலகத்தோட வரைபடத்தில் இருந்த மெஜாரிட்டியான நிலங்களை அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நார்தன் இந்தியாவில் புதுசாக உருவான டெல்லி சுல்தானேட் இல்டுட்டிஷ்மோட இரும்புக்காரங்களில் ரொம்பவே பாதுகாப்பாக இருந்துச்சுன்னு தான் சொன்னோம். இருந்தாலும் டெல்லி சுல்தானேட்டை சுற்றி இருந்த நிலங்களை மங்கோலியன்ஸ் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் மங்கோலியன்ஸ் தொடர்ந்து டெல்லி சுல்தானேட் மேலே தாக்குதல் நடத்திட்டே இருந்தாங்க. பஞ்சாப் பெங்கால் மாதிரியான இடங்களில் தொடர்ந்து மங்கோலியன்ஸோட இன்வெஷன் இருந்துருந்தாச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டெல்லி சுல்தானேட் இந்த படையெடுப்புகள்லாம் முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான பேச்சுவார்த்தை மூலமாக பல பரிசு பொருட்களை மங்கோலியன் பேரோட எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் டெல்லி சுல்தானேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல நட்பு பாராட்டினா கூட 1241 மங்கோலியரோட ஒரு படை பகதூர் டைட்னால வழிநடத்தப்பட்டு இந்தியாவோட லே பகுதியை கேப்சர் பண்ணிடுறாங்க. அடுத்து 1245 பஞ்சாபையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. இதனால் டெல்லி சுல்தானேட்டுக்கு சொந்தமான பஞ்சாப் லே இது மாதிரியான இடங்கள்லாம் மங்கோலியன் பேரோட கண்ட்ரோல் கீழே போயிடுது. 1250 பஞ்சாபோட மெஜாரிட்டியான ரீஜன் மங்கோல் எம்பையரோட கண்ட்ரோலுக்கு எழுதாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ டெல்லியோட சுல்தானாக இருந்த மஹமூத் ஷா எதுவுமே பண்ண முடியாமல் பயந்துட்டு இருந்தார். ஆனால் அப்போ தான் பால்பன் மஹமூத் ஷாட்ட இருந்து ஆட்சி பொறுப்பை கையெடுக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா மங்கோலியர்கள் கூட அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தினா கண்டிப்பாக நம்மளோட நிலம் கிடைக்காது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சவர். அதனால என்ன பண்ணுறாருன்னா மங்கோலியர்களுக்கு கூட ஃபேவராக இருந்த பாலிசி எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அடுத்து மங்கோலியர்கள் கூட சண்டை போட்டு மஹமூத் ஷா இழந்த நிலங்களெல்லாம் மறுபடியும் ரீகேப்சர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் தற்கால ஆப்கான் இருக்கிற இந்த நிலங்களையும் பால்பன் ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, நம்மளோட எல்லைகளெல்லாம் பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக அதில் பிரம்மாண்டமான கோட்டைகள் இருக்கணும், அந்த கோட்டைகளை சுற்றி செவரும் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் இவர் கேப்சர் பண்ண நிலங்களை சுற்றி பெரிய கோட்டைகளும் கோட்டை செவர்களும் எழுப்புறாரு. அடுத்து மங்கோலியர்களாலேயோ பர்ஷியர்களாலேயோ நாடு கடத்தப்பட்ட மக்களை எல்லாருமே இந்தியாவுக்கு இவர் வரவேற்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மிலிட்டரியிலெல்லாம் ஒரு நல்ல பொசிஷனும் கொடுத்தாரு. இதனால் பால்பனுக்கு மங்கோல்ஸோட டாக்டிக்ஸும் வார் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிக்கிச்சு. 1260 மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பிரம்மாண்டமான போரில் பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. அங்கேருந்து தப்பி வந்தவங்க எல்லாருமே ஆப்கானில் வந்து செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. அவங்க டெல்லி சுல்தானேட்டுக்கு ரொம்பவே கிட்ட இருந்ததுனால டெல்லி சுல்தானேட்டில் இருக்க கோட்டைகளை தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக பால்பன் என்ன பண்ணுறாருன்னா அவரோட மகனை டெல்லி சுல்தானேட்டோட எல்லைப்பகுதிக்கு பக்கத்தில் நிற்க வச்சிடறாரு. இந்த நேரத்தில் தான் மங்கோலியன் எம்பையரோட ஒரு திருட்டுத்தனமான தாக்குதல் பால்பனோட மகன் இறந்து போயிடுறாரு. இந்த அதிர்ச்சியிலேயே பால்பன் அவரோட மிச்ச வாழ்க்கையை வாழ்ந்து அவரும் இறந்து போயிடறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பேரனான கேக்கபட் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாரு.
இதே நேரத்தில் கிழக்கில் இன்னொரு ஆட்சி மாற்றம் நடக்குது. ஏன்னா கூப்லிகானோட அரசை பிடிக்காத ஜெங்கிஸ்கானோட இன்னொரு பேரனான கைடு என்ன பண்ணுறாருன்னா, மத்திய ஆசியா நாடுகளில் ஒரு பிரம்மாண்டமான பவராக உருவாகிறது. இவர் அங்கே இருந்த லோக்கல் மக்களோட நம்பிக்கையை பெறணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, செகதேவையோட இளவரசனான டூவேயா கானா அறிவிக்கிறாரு. டூவும் செகதேவோட நிலங்களை மறுபடியும் ஆட்சி செய்யறதுக்காக வந்திருந்தார். அவரோட விருப்பமான மகனான குட்லிக் குவாஜா அவர் கூட ஆட்சி பொறுப்பில் சேர்ந்துக்கிறாரு. இவங்க மறுபடியும் ஆப்கானில் இருந்த அகதிகளை துரத்தி அடித்து அங்கிருந்த நிலங்களையும் இவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. அடுத்து குட்லிக் குவாஜா ஒரு பெரிய போர் தளபதியாக மாறிடுறாரு. இந்த நேரத்தில் டெல்லி சுல்தானேட்டோட கேக்கபன் கொலை செய்யப்படுறாரு. அதனால ஆட்சி பொறுப்பு இப்போ கில்ஜி டைனாசிட்டியோட ஜலாலுதீன் கெல்ஜிக்கு வருது. இவரை பற்றி சொன்னோன்னா, இவர் வயசானவர், கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும். ஆனால் இவர் பால்பனோட ஆட்சி பீரியட்லேருந்து டெல்லி சுல்தானேட்டோட போர் தளபதியாக இருக்கார். அதனால இவருக்கு போர் ஸ்ட்ராட்டஜியில் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, மங்கோலியன்ஸோட இன்வெஷன்ஸ் எல்லாம் தடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கேக்கபன் அரசராகிறதுக்கு முன்னாடி அவருக்கான நிலங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் இவர் தான் செஞ்சுட்டு இருந்தார். ஜலாலுதீன் கில்ஜியோட ஆட்சி காலம் பொற்காலம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் மக்கள் மேலே அதிகமான அன்பும் லிபரல் பாலிசிஸையும் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட போர் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மக்களுக்கு கில்ஜியோட ஆட்சி ஒரு பாதுகாப்பான ஆட்சியாக கூட இருந்துருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே அவரை ஒரு வீக்கானவராக மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் நினச்சிட்டு இருந்தார். அதுதான் அலாவுதீன். அலாவுதீன் கில்ஜி அவங்க மாமா மாதிரி ரொம்பவே நல்ல மனசு கொண்டவர் இல்லை. அதுக்கு மாறாக இறக்கம் இல்லாத தன்மை கொண்டவர் தான். ஆனால் அவர் மாமா மாதிரி இவருக்கும் போர் ஸ்ட்ராட்டஜியில் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அலாவுதீன் கில்ஜி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் மங்கோலியன்ஸ் மறுபடியும் ஒரு இன்வெஷன் தான் நடத்துகிறாங்க. ஏன்னா ஜலாலுதீன் இறந்து போனதுனால அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்கான ஆர்மி இருக்காது அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் அலாதீன் ஜலாலுதீனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான கமாண்டர்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது. மங்கோலியன்ஸோட ஃபஸ்ட்டு இன்வெஷனை தடுக்கணும் அப்படின்றதுக்காக அலாவுதீன் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பெஸ்ட்டு போர் தளபதிகளான ஹுலுக் கான் அண்ட் ஜாஃபர் கானை அனுப்பி வைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே அலாதீன் மாதிரி வார் ஸ்ட்ராட்டஜியில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால மங்கோலியன்ஸை வெற்றிகரமாக தோக்கடிச்சிடுறாங்க. அலாவுதீன் அவரோட படையை பிரம்மாண்டமாக நம்பியிருந்தார். அதனால் டெல்லி சுல்தானோட படைகளை பாதுகாக்கிற பொறுப்பை அவரோட படை தளபதிகள்கிட்ட கொடுக்கல, நேரடியாக அவரே பார்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட படை பிரம்மாண்டமாக இருந்ததுனால அதுக்காக அதிகமாக செலவாகுன்றதுனால வரியை எல்லாருமே அதிகமாக்குனார். அது மட்டும் இல்லாமல் அவர் எக்கனாமியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வரி அதிகரிப்பினால விலையேறாமல் பார்த்துக்கினார். இதனால் அவருக்கு நிறைய வரி கிடைக்கும், கொஞ்சம் காசுலேயே அவரால் பிரம்மாண்டமான ஆர்மியை உருவாக்க முடியும். இது ரெண்டு விஷயமே சேர்ந்து அலாவுதீனோட ஆர்மி பவரை ரொம்பவே அதிகமாக்குச்சுன்னு சொல்லணும். முக்கியமாக அவர்கிட்ட பல உளவாளிகள் இருந்தாங்க. இவங்க மங்கோலியோட பல பகுதிகளிலேருந்து அலாவுதீனுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அதுவும் சீக்ரெட்டாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைடு கூப்லிகான் கூட போர் செய்யறதுல ஆர்வமாக இருந்ததுனால அவர் இந்தியா பக்கம் அவரோட கவனத்தை திருப்பல. அதே போல் கோல்டன் ஹார்ன்லேயும் மங்கோலியன் எம்பையர் தான் இருந்ததுனால செகரேஸ் அவங்களோட நிலத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அது இந்தியா வழியாக மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் பண்ணும். இந்தியா இப்போ மட்டும் இல்லைங்க, பல காலமாக இந்தியா ஒரு செல்வமிக்க நாடாக தான் இருந்திருக்கு. அதனால் எல்லா எம்பையருக்குமே இந்தியாவை கேப்சர் பண்ணணும்னு நிறையவே ஆர்வம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் இருக்கும் மங்கோலியர்களால் இந்தியாவில் கால் தர பிடிக்க முடியல. அதனால் செகடேஸ் என்ன நினச்சாங்கன்னா, இந்தியாவை கேப்சர் பண்ணணும், டெல்லி சுல்தானேட்டை மொத்தமாக தரமட்டமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டெல்லி சுல்தானேட்டில் ஃபுல் ஃப்ளெஜில் போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி பல சின்ன சின்ன போர்களை தொடுத்து இந்தியாவிலேருந்து பல விஷயங்களை மங்கோலியன்ஸ் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே டெல்லி சுல்தானேட்டுக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டெல்லி சுல்தானேட்டோட மக்களுக்கு ரொம்பவே பயத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லணும். 1698 மங்கோலியர்கள் இந்தியா மேலே படையெடுக்க இன்னொரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அலாதீன் கில்ஜியும் ஹுலுக் கானும் குஜராத்தில் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கும்போது டெல்லியில் ஜஃபர் கான் மட்டும் தனியாக இருந்தார். இவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு படையை ரெடி பண்ணி மங்கோலியன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் தோற்கடிச்சிருந்தார். இதனால் டெல்லி சுல்தானேட் முழுக்கவே ஜஃபர் கானோட பெருமை அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஜாஃபரோட பெருமை அதிகமாகிட்டே இருக்கிறது அலாதீனை ரொம்பவே சந்தேகப்பட வச்சுது. ஏன்னா அலாதீன் அவங்க மாமாவே கொலை பண்ணுவேன், கண்டிப்பாக ஜாஃபர் நம்புவாங்களா அப்படின்றது எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. 1299 டியூக்கானோட ஆர்டர் படி 1299 டியூக்கோட ஆர்டர் படி குட்லிக் குவாஜாவும் அவரோட சகோதரம் ஒரு பிரம்மாண்டமான மங்கோலியன் செகடேயோட படைகளை எடுத்துக்கிட்டு டெல்லியை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த படையோட எண்ணிக்கை வச்சு சொல்லிடலாம், கண்டிப்பாக இவங்க டெல்லி சுல்தானேட்டை கேப்சர் பண்ணி இந்தியாவை கைப்பற்றுறதுக்கு தான் வராங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நேரத்தில் டெல்லியில் இருக்கிறது ஜாஃபர் மட்டும்தான். ஒரு சில குறிப்புகளின்படி குட்லிக் குவாஜா நேர் வழியாக வரையாமல் கிராமங்கள் வழியாக அவரோட படைகளை வழிநடத்திருந்தார். இதனால் அவங்களால டெல்லி சுல்தானேட்டுக்கு சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். ஏன்னா அலாதீனும் ஹுலுக்கானும் குஜராத்தில் இருக்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் டெல்லியில் மீதம் இருக்கிறது ஜாஃபர் மட்டும்தான், அவரை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்லிக் குவாஜாவும் அவரோட பிரம்மாண்டமான படையும் யமுனை நதிக்கு வரை உரம் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமே ஜாஃபரும் அவரோட படையும் குட்லிக் குவாஜாவை எதிர்த்து போர் செய்கிறாங்க. ஆனால் செகடேஸோட படைபலம் ரொம்பவே அதிகம்ன்றதுனால
சாஃபரோட படை அங்கே தோற்று போயிடுது. அதனால் சாஃபரும் அங்கேருந்து மீதி படை வீரர்களும் பின்வாங்கிடுறாங்க. இது தெரிஞ்சதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் டெல்லியை விட்டு பல நகரங்களுக்கு தப்பிச்சு போக ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. மக்கள்லாம் டெல்லியை விட்டு வெளிநாடுனதுக்கப்புறம் அலாவுதீனும் ஹுலுக்கானும் டெல்லிக்கு வந்து சேர்றாங்க. இந்த நேரத்தில் அலாவுதீனும் மற்ற போர் தளபதிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. இந்த மீட்டிங்கில் செகடேஸோட படைபலமும் அவங்களோட ஆயுத பலமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம இப்போ போர் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அலாவுதீன் யார் சொல்கிறதே கேட்க மாட்டார், ஏன்னா அவரோட ஸ்டைலே அப்படி தான். அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய படையை தரத்திக்கிட்டு டெல்லி விட்டு அவங்க வெளில வராங்க. குட்லி குவாஜா கூட நேரடியாக போர் செஞ்சு இதில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்களோட எண்ணமே. அந்த நேரத்தில் அலாவுதீனால் 70,000 படை வீரர்களும் 700 போர் யானைகளும் தயார் செய்ய முடிஞ்சது. இது மங்கோலியர்களோட 60,000 படை வீரர்களோட அதிகமாக தான் இருந்துச்சு. ரெண்டு படையும் போர்க்களத்தில் நேருக்கு நேரம் நிற்கிறாங்க. ரெண்டு படையுமே ஒரே மாதிரியான வார் ஃபார்மேஷனில் தான் இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ரெண்டு படையோட போர் ஸ்ட்ராட்டஜிஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் செகடாய்ஸும் டெல்லி சுல்தானேட்ஸும் மங்கோலியன்ஸோட வார் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி யமுனை நதிக்கரையோரம் ஜஃபர் தோற்று போனதுனால இந்த நேரத்தில் அவருக்கு செகடாய்ஸை பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே கோவம் வந்தது. அதனால் அலாவுதீனோட மற்ற படைகள் முன்னேறதுக்கு முன்னாடி இவர் முன்னேறாரு. அது மட்டும் இல்லாமல் செகடேஸோட பெரிய படையோட ஒரு பகுதி மொத்தமே இவர் அழிச்சிடுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவர் அலாவுதீனோட படையை விட்டு ரொம்பவே தள்ளி வந்துடுறாரு. இதனால செகடேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாஃபரை சுற்றி வச்சிடுறாங்க. அலாவுதீன் நினச்சிருந்தா ஜாஃபரை ஈஸியாக காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அலாவுதீனோட எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, படையில் இருக்கவங்கலாம் அக்கிலிஸ் அக்கிலிஸ்னு கத்தும்போது அகமன்னோட முகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் ஜாஃபரை காப்பாற்றுறதுக்கு அவர் எந்த விதமான முயற்சியும் பண்ணலை. ஜஃபரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு வீரமாக போர் செஞ்சார். கடைசியில் செகடேஸ் ஜஃபரை கேப்சர் பண்ணிடுறாங்க. குட்லி குவாஜாக்கு ஜஃபரோட வீரத்தை பார்த்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செகடேஸ் கூட சேர்ந்துக்கோங்க, இந்த போர்லேயே என் பக்கத்துலேருந்து போர் செய், நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட்டையே உன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த நேரத்துலையும் ஜஃபர் அவரோட நாட்டு பண்ணுறதுனால குட்லி குவாஜாவோட ஆஃபரை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. இன்னெல்லாம் குட்லி குவாஜாக்கு ரொம்பவே கோபமாயிடுது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜாஃபரையும் அவரோட படை வீரர்கள் எல்லாருமே இங்கே கொண்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் அலாவுதீனோட ஒரு பகுதியான வீரர்கள் மொத்தமே இறந்து போயிடுறாங்க. இதோட மங்கோலியன்ஸ் தொடர்ந்து முன்னேறி அலாவுதீனை தாக்குவாங்கன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது மாதிரி நடக்கவே இல்லை. ஏன்னா குட்லி குவாஜா ஜாஃபரையும் அவரோட படை வீரர்களையும் கொலை செய்ய ஆர்டர் பண்ணும்போது அவருக்கு அடிபட்டுது. இதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, செகடேஸை மறுபடியும் வீடு திரும்பத்துக்காக சொல்கிறாரு. அவங்க திரும்பி போயிட்டு இருக்கும்போது குட்லி குவாஜா இறந்து போயிடுறாரு. இதனால் மங்கோலியன்ஸோட இன்வெஷனும் தோற்று போயிடுது, அவங்களோட இளவரசரும் இறந்து போயிடுறாரு. மங்கோலியன்ஸுக்கு எதிரான இந்த வெற்றிக்கு அடுத்து அலாவுதீன் சித்தூரில் ஒரு சின்ன கேம்பெயின் நடத்த போயிருந்தார். இந்த நேரத்தில் மங்கோலியன்லேருந்து செகடேஸில் இன்னொரு இன்வெஷன் வருது. இவர் டெல்லிக்கிட்ட வந்து நெருங்கிறாரு. ஆனால் சித்தூரில் ஏற்பட்ட போரில் அலாவுதீனோட பெரும்பாலான படைகள் இறந்து போயிடுறாங்க. இதனால் கொஞ்சமான படை வீரர்களோட அலாவுதீன் டெல்லியோட கோட்டைகள்லேயே தங்கியிருந்தார். இந்த போரும் கிட்டத்தட்ட 2 நீடிச்சது. இந்த 2 வெயில் காலம் ஆரம்பித்ததுனால டெல்லியை சுற்றி இருந்த கிளைமேட் ரொம்பவே மோசமாயிடுது. இதனால் தெரக்கையும் டெல்லியை அட்டாக் பண்ணுறதுலேருந்து மறுபடியும் செகடாய்க்கு திரும்பி போயிடுறது. ஆனால் அவர் கிட்டத்தட்ட அலாவுதீனை தோக்கடிச்சது அவருக்கு தெரியாமலே போயிடுது. ஆனால் டெரகாயும் தோற்று போனதுனால டெல்லி சுல்தானேட்டில் மங்கோலியன்ஸ் மேலே இருந்த பயமே சுத்தமாக போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்த எல்லா இன்வெஷனையும் அவங்க ஈஸியாக தோக்கடிச்சிடுறாங்க. டெல்லி சுல்தானேட்டோட கோட்டைகளுக்கு வெளியே மங்கோலியர்களோட தலைவோடுகளை வச்சு ஒரு பெரிய பில்லரை கட்டுற அளவுக்கு இவங்க செஞ்சுருந்தாங்க. மங்கோலியன்ஸில் எல்லா இன்வெஷனும் இந்தியாவில் தோற்று போகிறதுக்கு முக்கியமான காரணம், டெல்லி சுல்தானேட்டும் மங்கோலியன்ஸும் ஒரே மாதிரியான வார் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட இந்த படை வீரர்களும் அவங்கள ஃபாலோ பண்ணுற போர் ஸ்ட்ராட்டஜிஸும் ஒரே மாதிரி தான். ஆனால் இந்தியாவோட கிளைமேட்டிக் கண்டிஷன் வெயில் காலத்தில் ரொம்பவே மோசமாக இருக்கும். இதை மங்கோலியர்களாலேயும் அவங்களோட போர் குதிரைகளாலேயும் தாங்க முடியாதுன்னு தான் சொன்னோம். இது டெல்லி சுல்தானேட்டுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கைடு இறந்து போனதுக்கப்புறம் மத்திய ஆசியாவில் இருக்க எல்லா நிலங்களையும் டூவா கேப்சர் பண்ணிடுறாரு. அடுத்து இவர் குப்ளிகன் கூட சேர்ந்து இந்தியாவை தாக்கிறதுக்கும் ஒரு பிளான் போடுறாரு. ஆனால் டூவா இறந்தது போனதுக்கப்புறம் இந்த பிளானும் செயல்படாமலே போயிடுச்சுன்னு தான் சொன்னோம். அடுத்து கடைசியாக மங்கோலியன்ஸோட மேஜர் இன்வெஷனாக டூவாவோட மகனான தமிஷரன் இந்தியா மேலே மறுபடியும் ஒரு இன்வெஷன் நடத்துறாரு. ஆனால் இந்த போர்லேயும் ஏற்கனவே நடந்த ரிசல்ட்டு தான். தமிழ்ஷூர் நடந்ததுக்கப்புறம் செகரையோட நிலங்களில் யார் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிறது அப்படின்ற விஷயங்களில் அவங்களோட நிலங்கள்லேயே ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டுருந்துச்சு. இதனால் அவங்க இந்தியாவை தாக்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை. இதனால் செகரையோட நிலங்களில் யார் வேணாலும் ஆட்சி பொறுப்பு ஏற்கிற நிலைமை ஏற்பட்டுது. அது மாதிரி உருவான ஒரு வார்லார்ட் கண்டிப்பாக இந்தியாவை தோக்கடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அலாவுதீனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு அவரை பற்றி அதிகமாக தெரியாது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் ஹிஸ்ட்ரி.